புதிகை தொலைக்காட்சி நேர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேயர்களே இன்றைய சட்ட தகவலில் நீங்கள் இன்று நிரந்தர மக்கள் நீதிமன்றம் குறித்து அறிய இருக்கும் இறுதி நிகழ்ச்சியாகும் நாம் நிரந்தர மக்கள் நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது அதன் ஆளுகை அதிகாரம் குறித்து சென்ற இரண்டு வாரங்கள் பார்த்தோம் கடந்த இரண்டு வாரங்களாக இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறிய நேயர்கள் யூடியூப் சேனலில் நீதிமன்ற செய்திகள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றம் அளிக்கும் தீர்வு மற்றும் உத்தரவை எப்படி செயல் என்பதை பார்ப்போம் வணக்கம் அம்மா இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்வு அல்லது உத்தரவின் செயலுறுத்தும் முறை பற்றி கூற முடியுமா நிச்சயம் இந்த உத்தரவு இல்லது அல்லது தீர்வு அப்படிங்கிறச்ச இந்த தீர்வு இறுதியானது அப்படின்னு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இறுதியானது அப்படின்னா இந்த தீர்வு அல்லது உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடே போக முடியாது அப்போ அப்பீல் இல்லை அப்படிங்கிறச்ச மக்கள் வந்து அடுத்த கேள்வி உங்களுக்கு எழும்பும் அப்போ ஒருவேளை அந்த தீர்வில் அல்லது அந்த உத்தரவில் ஏதாவது கிரீவன்ஸ் அல்லது அது குறித்து பிரச்சனை சரியான முறையில் வழங்கப்படலைன்னு நினச்சா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அதற்கு சட்டப்படி அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியான்ற ஒரு வழக்கில் அருமையாக இது இது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டு அப்போது ஒரு மேல்முறையீடு இல்லாத ஒரு தீர்வு ஒரு உத்தரவு அப்படிங்கிறது சட்டத்திலேயே இல்லையே அப்போ இந்த உத்தரவு தீர்வு எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாதா அப்போ இது சட்டப்படி செல்லாதுன்ற அளவுக்கு கொண்டு போனப்போ இல்லை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து இந்த உத்தரவோ அல்லது தீர்வு குறித்து ஏதோ க்ரீவன்ஸ் இருந்தால் ரிட்மனு மூலமாக உயர்நீதிமன்றத்தில் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் டூ டுவெண்ட்டி செவன் சொல்லுவோம் இல்லையா அது மூலமாக ரிட்மனுவாக தாக்கல் செய்து அந்த தீர்வு அல்லது உத்தரவை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது அப்போ தீர்ப்போட தன்மையை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறச்ச ஒரு உரிமையல் நீதிமன்றம் இருக்கு அப்போ அந்த உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு தீர்ப்பானை போடுவாங்க டிக்ரின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரியான ஒரு தீர்வு அல்லது உத்தரவு தான் இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றம் அளிக்கும் உத்தரவும் அப்போ இதை எப்படி செயலுறுத்தலாம்னு நீங்க நீங்கள் கேட்டீங்க இல்லையா செயல் அப்படிங்கிறச்ச எப்படி வந்து ஒரு உரிமை நீதிமன்றத்தில் கொடுக்கப்படுற தீர்ப்பானை நிறைவேற்று செய்வதற்காக அந்தந்த சிவில் கோர்ட் இருக்கு இல்லையா உரிமையல் நீதிமன்றங்கள் அங்கே வந்து எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்ற மாதிரி தாக்கல் செய்யலாம் அப்போ இந்த தீர்வு அல்லது உத்தரவும் அதே போல் ஒரு உரிமையல் நீதிமன்றத்தில் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் அப்படின்னு சொல்கிற நிறைவேற்றுகை மனு மூலமாக இந்த உத்தரவை நிறைவேற்ற இரு தரப்பினருமே மனு தாக்கல் செய்யலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்குறச்ச பொதுவாகவே மக்கள் நீதிமன்றத்தில் முன்பு இரு தரப்பும் சமாதானமாக சென்ற பிறகு ஒரு தீர்வு எழுதப்படும் அந்த மாதிரி தீர்வுகளே வந்து எங்கேயுமே அப்பீல் போக முடியாது ஏன்னா இரு தரப்பும் ஒப்புக்கொண்டு அந்த தீர்வை கொண்டு வராங்க அப்போ அது பொறுத்த வரைக்கும் மேல்முறையீடே இல்லை அப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தில் இரண்டு வகையான உத்தரவுகள் சொன்னோம் இல்லையா ஒன்று இரு தரப்புமே சமாதானமாக போய் உடன்படிக்கை கொண்டு வந்து எழுதுகின்ற தீர்வு அதை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீடு இல்லை அப்போ ஆர்டர்ஸ் அட்ஜூடிகேட்ரி பாடியாக மெரிட்ஸில் போயிட்டு தகுதி அடிப்படையில் உத்தரவு போடுவோம் போடுறதும் மேல்முறையீடு கிடையாது ஏன்னா இந்த சட்டத்தில் இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றத்திற்கு அவ்வளோ அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது ஏன்னா இது ப்ரீலிட்டிகேஷன் நம்ம சொல்லியிருப்போம் அதுவும் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு நீதிமன்றத்திற்கே ஒரு தரப்பினர் செல்லாமல் இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றத்திற்கு பிரச்சனையை கொண்டு வந்து முடிக்கின்ற காரணத்தினால் இதனை எதிர்த்து மேல்முறையீடு செல்ல முடியாது ஏன்னு இன்னொரு காரணமும் நம்ம சொல்லணும் ஏன்னா இதை வந்து ஒரு மாவட்ட நீதிபதி தலைமையில் இந்த அமைப்பு உள்ளது அப்போ அதனை எதிர்த்து மேல்முறையீடு இல்லை அப்படிங்கிறச்ச ஒருவேளை அந்த உத்தரவில் ஒரு தரப்பினருக்கு அது உகந்ததாக படலை அல்லது அது மேலே ஒரு குறை இருக்குது அப்படின்னு நினச்சா அவங்க வந்து மனு மூலமாக மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தை நாடலாம் நேயர் ஒருவர் ஒரு கேள்வி அனுப்பி இருக்காரு ஒரு தொண்டு நிறுவனம் அல்லது ஒரு சமூக சேவகர் பொதுமக்களின் பயன்பாட்டு சேவைக்கான பிரச்சனை குறித்து இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றம் முன்பு மனு தாக்கல் செய்யலாமா கண்டிப்பாக ஒரு சமூக சேவகர் அல்லது ஒரு தொண்டு நிறுவனம் இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றம் முன்பு மனு தாக்கல் செய்யலாம் ஆனால் அந்த பிரச்சனையால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதாவது இப்போ அந்த சமூக சேவகர் அப்படிங்கிறச்ச ஒருவேளை அந்த பிரச்சனை பொது பயன்பாட்டு சேவையில் ஒரு பிரச்சனைன்றச்ச அவர் அதில் பாதிப்பு அவருக்கு நடந்திருந்தால் அவர் மனு செய்யலாம் இப்போ தொண்டு நிறுவனம் அப்படிங்கிறச்ச அந்த பாதிக்கப்பட்ட பிரச்சனைக்குரிய பகுதியில் அந்த தொண்டு நிறுவனம் இருந்தால் அவர்கள் தாக்கல் செய்யலாம் பாதிக்கப்பட்டவர் தான் வரணும் சம்பந்தப்பட்டிருக்கணும் கண்டிப்பாக இப்போ ஒரு சமூக சேவகர் அப்படின்றச்ச தொண்டு நிறுவனம் அப்படிங்கிறச்ச ஒரு தனி தனிநபர் மட்டும் போட முடியுமா அப்படிங்கிறது கிடையாது ரெப்ரசன்டேட்டிவ் சூட்டுன்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆர்டர் ஒன் ரூல் எயிட்ல அப்போ அந்தபடி ஒரு அந்த பாதிக்கப்பட்ட ஒன்று அல்லது மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக இணைந்தும் மனு கொடுக்கலாம் இடைத்தரகர்கள் குறைக்கலாம் நிச்சயமா இப்போ எங்க திருவள்ளூர் மாவட்டத்திலேயே ஒரு கிராமத்துல பேருந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் முக்கியமான நபர்கள்லாம் சேர்ந்து கையொப்பமிட்டு மனு கொடுத்திருந்தார்கள் அதற்காக போக்குவரத்து துறை அதிகாரிகளும் வந்து அது வந்து கிராமம் உள்ளே போயிட்டு பேருந்து வெளியில் வேண்டி இருக்கிறதுனால அவர்கள் அதிகாரிகளிடம் பேசிவிட்டு வருவதாகவும் நானும் அந்த மனு குறித்த பிரச்சனையை நாங்கள் பேசினப்போ ஒருவேளை உங்களால் முழுவதுமாகவே எல்லா பேருந்துக்குமே நீங்கள் கொடுக்க முடியலனாலும் அந்த பீ கவர்னு சொல்லுவோம் இல்லையா ஒன்று காலை அப் அதே போல் மாலை அவர்களோட பிரச்சனை என்னன்னா மாணவ மாணவியர் பெண் பிள்ளைகள் அந்த ஊருக்கு உள்ளே போயிட்டு வரச்சா அவங்களுக்கு வசதி இருந்தால் நல்லது சில தவறான செயல்கள் தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் அவங்க கேட்டிருந்தாங்க அப்போ அந்த பேருந்து நிறுத்தம் அப்படிங்கிறது அந்த கிராமத்திற்கு ஏற்பாடு செய்ய அதுவும் தற்போது விசாரணைகள் உள்ளது ஆக ஒரு தொண்டு நிறுவனம் ஒருவேளை அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்தால் தண்ணீர் சேவை அந்த மாதிரி அந்த பகுதிக்கு இல்லை அந்த தொண்டு நிறுவனம் இருக்கும் பகுதிக்கு பாதிப்பு இருந்தால் அவர்கள் சார்பாக இந்த தொண்டு நிறுவனம் தாராளமாக மனு செய்யலாம் ஒரு சமூக சேவகரும் பாதிக்கப்பட்டவரோடு சேர்ந்து இருந்தாங்கன்னா தனிப்பட்ட முறையிலும் அவர் மனு கொடுக்கலாம் சிறப்பாக சொன்னீங்க ஆனால் இந்த மக்கள் நீதிமன்றத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன இருந்தும் மனுக்கள் தாக்கல் செய்வது குறைவாகவே உள்ளது இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன கண்டிப்பாக இப்போ மனுக்கள் குறைவாக இருக்கு அப்படிங்கிறச்ச நம்ம விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் நினைக்கணும் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்கிறத இன்னும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி நாங்கள் மேற்கொள்ளணும் அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியுமே இப்போ விழிப்புணர்வு அப்படிங்கிறச்ச ஏன் இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றத்துக்கு வரணும் அப்படிங்கிற அந்த சிறப்பு நம்ம நிறைய சொன்னோம் கிட்டத்தட்ட இரண்டு வாரமாக நடத்திட்டுருக்கோம் இன்றைக்கும் நம்ம இதை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறச்ச தொகுத்து வழங்குற மாதிரியே நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் ஏன்னா நீங்கள் கருத்துன்னு வேற சொல்லிட்டீங்க இப்போது மக்கள் வந்து ஏன் நான் இதே ஒரு தீர்வுக்கு ரெகுலராக நடக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு நான் சென்று தீர்வு காணக்கூடாது அப்படின்ற ஒரு நினைவு வரும் நினைப்பு வரும் அந்த நினைப்புக்கு ஒரு மாறுதலாக என்ன சொல்லணும் அப்படின்னு பிரியப்படுறேன்னா பொதுவாக ஒரு நீதிமன்றத்தை அணுகணும் அப்படிங்கிறச்ச ஒரு ஒரு சாதாரண நபர் அந்த மனுவை தயாரிக்கின்ற முறை இருக்குது நம்மளோட முறை சட்டங்கள் இருக்குது அதுபடி தான் அந்த மனுக்கள் இருக்கணும் அப்போ நம்மளோட நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மனுக்கு இப்படித்தான் அமைக்கணும் இந்த மாதிரி தான் எழுதப்படணுன்ற எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது ஆக நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உனக்கு ஒரு கருத்து சொல்லணுன்ற அளவுக்கு கூட ஒரு மனுவை எழுதலாம் இல்லை முடியலன்னா நம்மளுடைய அலுவலகத்துக்கே வந்தால் எழுதி கொடுக்க உதவியாக அலுவலர்கள் இருக்காங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த மனுவை அவங்க தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாகவும் வந்து கொடுக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் நேரடியாக சென்று மனு கொடுப்பது அப்படின்றது ஒரு ரெகுலர் நீதிமன்றங்களுக்குன்னு பார்க்குறச்ச வழக்கறிஞரோட துணை கண்டிப்பாக தேவை அப்போ வழக்கறிஞர் துணை அப்படிங்கிறச்ச இதில் தேவை இல்லைன்னு இல்லை வழக்கறிஞர் துணையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றாலும் நேரடியாகவே மனு கொடுக்கலாங்கிறது சிறப்பு அப்போது நம்ம வந்து எதிர்மனுதாரர் அதாவது எதிர் அழைச்சி அவர்களை நேரடியாக உட்கார வச்சு நம்ம பேசுகிறோம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி ஒரு தனி நபரோடு உரையாடுவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரேராக தான் இருக்கும் அதாவது அரிதாக தான் இருக்கும் அப்போ எப்போல்லாம் நடக்கலாம் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேளை சாட்சியத்திற்காக அப்போ விசாரணை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் விசாரணை குறுக்கு விசாரணை அந்த சமயத்தில் நீதிபதி ஏதாவது ஒரு கேள்விகளை அந்த சாட்சியம் என்ற முறையில் அவரிடம் கேட்கலாம் ஆனால் இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி அவருடன் இரண்டு உறுப்பினர்கள் மனுதாரரிட்டு நேரடியாக பேசுவாங்க அப்போ எதிர்மனுதாரரும் அங்கே இருப்பார் அவர் தரப்பு நேராக பேசுவாங்க இது மட்டும் இல்லை மனுதாரர் எதிர்மனுதாரருமே ரெண்டு பேருமே பேசிக்கலாம் ஏன்னா ஒரு வழிமுறை ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறச்ச ரெண்டு பேருமே கூட பேசறச்ச நீங்கள் சேவை வழங்குபவர் ஆகட்டும் அந்த சேவையை கொடுப்பதே வந்து அவங்க வந்து ஒரு தான் அதை நினச்சிக்கிட்டு அது சமூக சேவையாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அந்த வழங்குறதுல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறச்ச அதை சிறப்பாக செய்யணும்னு தான் எந்த ஒரு சேவை வழங்குபவரும் நினைப்பார் அப்போ இரண்டு தரப்பினரும் சேவை வழங்குபவரும் சேவை பெறுபவரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசுறச்ச ஒரு தீர்வு இல்லைனாலும் இன்னொரு வழிமுறையாவது கிடைச்சி அவங்க வந்து ஒரு சுமூகமான ஒரு வழி ஒரு தீர்வுக்கு வந்துடுவாங்க அப்போ இந்த இரண்டு பேரும் பேசுகிற வாய்ப்புன்றது இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தை தவிர வேறு எங்குமே கிடைக்காது அப்போ இதை வந்து மக்கள் உணர்ந்துட்டாங்க அப்படின்றச்சு பண்ணிட்டாங்கன்னா மனுக்கள் ஜாஸ்தி வரும் அப்போ இந்த மனுக்கள் தாக்கல் செய்வது அதிகப்படுத்துவது அப்படிங்கிறது இன்னும் கே இப்போ நம்ம நேர்கள் இதை பார்த்துட்ருக்காங்க படிப்பறிவில்லாத நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை அவங்க கொண்டு போய் சேர்க்கலாம் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை அவர்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம் அல்லது ஒரு யூடியூப்புன்னு நீங்கள் அந்த லிங்க் வருதுன்னு சொன்னீங்க அது கூட அவங்களால போய் பார்க்க முடியாமல் இருக்கலாம் இந்த செய்தியை மற்ற மக்களுக்கு அதாவது ஒரு ஒன்றும் இல்லை நம்ம நம்ம வீட்டிலேயே ஒரு வேலை செய் செய்யும் ஒரு ந நபர் இருக்கலாம் வேலையாட்கள் நம்ம வீட்டு வேலை செய்கிறவங்க இருக்கலாம் அவங்களுக்கு கூட நம்ம இதை எடுத்துரைக்கலாம் அப்போ உரைத்தோம்னா கண்டிப்பாக இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றம் மூலமாக பொது சேவை கிடைக்கும் அந்த பிரச்சனைகளை அவங்க அழகாக தீர்வு காணலாம் இது வந்து எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான ஒரு முத்தாய்ப்பாக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துவது இன்னும் நம்ம தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்தி மக்களுக்கு இதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நேர்களே கடந்த இரு வாரமும் இந்த வார நிகழ்ச்சியிலும் நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தினுடைய சேவைகள் நடைமுறைகள் விசாரிக்கும் முறை அதனுடைய நன்மைகள் ஆகியவற்றை தெளிவாக நமக்கு கூறினார்கள் திருவள்ளூர் மாவட்ட நீதிபதி மற்றும் நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தின் தலைவருமான திருமதி சரஸ்வதி அவர்கள் நம்மிடையே வந்து இந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தின் செயற்பாடுகளை குறித்து மிக தெளிவாக கூறினார்கள் அவருக்கு எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நேயர்களே உங்களுக்கு எழக்கூடிய பிரச்சனைகளை இந்த மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாக நீங்களும் தீர்வு காணலாம் இது அம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் அமைந்துள்ளது அங்கு சென்று நீங்கள் முறையிட்டு எளிமையாக தீர்வு காணலாம் நேர்களே இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க வருகிறேன் அதுவரை நன்றி வணக்கம் வணக்கம் நீதிமன்ற செய்திகள் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் தேச துரோக பிரிவு நூத்தி இருபத்தி நான்கு ஏ அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்றும் அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கானது மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் திரு என் வி ரமணன் அவர்கள் அமர்வு முன்பு கடந்த பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று விசாரணைக்கு வந்தது விசாரணையில் நீதியரசர் அவர்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மகாத்மா காந்தி பாலகங்காதர திலகர் போன்ற விடுதலை போராட்ட வீரர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் நோக்கத்தில் இந்த தேச துரோக சட்டம் பயன்பட்டதாகவும் தற்போது நாடு விடுதலை பெற்று எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாகியும் இந்த சட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளது அவசியமா என்று கேள்வி எழுப்பினார்கள் மேலும் இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளில் தண்டனை பெறுவோர் விகிதம் மிக குறைவாக உள்ளது என்றும் மேலும் தேவையற்ற பல்வேறு சட்டங்களை மத்திய அரசு தற்போது நீக்கியுள்ளதாகவும் அதேபோன்று இம்மாதிரியான சட்டங்களை நீக்குவது குறித்து ஆராயவில்லை என்றும் கூறி இந்த மனு தொடர்பாக விரைவில் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நீதியரசர்கள் உத்தரவிட்டனர் சென்னை மெரினா கடற்கரையில் தரைக்கடை வியாபாரிகளுக்கும் கடைகள் கோரிய வழக்கானது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கடந்த பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று விசாரணைக்கு வந்தது அப்போது உலகின் பெரிய கடற்கரையான மெரினாவை சென்னை மாநகராட்சி சார்பில் முறையாக பராமரிக்க வேண்டும் அதற்காக இந்திய ஆட்சிப்பணி அந்தஸ்தில் உள்ள அதிகாரி தலைமையில் சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு பொதுப்பணித்துறை காவல்துறை சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வியாபாரிகளின் பிரதிநிதிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் ஆகியோர் அடங்கிய குழுவை ஏன் அமைக்கக்கூடாது என கேள்விகள் எழுப்பி இதற்கான சரியான விளக்கத்தை அளிக்குமாறு தமிழக அரசுக்கு நீதியரசர்கள் உத்தரவிட்டனர் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் திரு சஞ்சீவ் பானர்ஜி அவர்கள் கடந்த பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வில் நீதியரசர் ராணிப்பேட்டை நீதிமன்றத்தின் அலுவலக பதிவேடுகள் நீதிமன்ற அலுவலர்கள் பதிவேடுகள் நீதிமன்ற கட்டிடங்கள் கண்காணிப்பு கேமராக்கள் குடிநீர் வசதி மற்றும் கழிவறை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது நீதித்துறையின் செயல்பாடுகளை மேலும் சிறப்பாக செய்ய வேண்டிய ஆலோசனைகளை வழங்கினார் பின்பு வழக்கறிஞர் சங்க உறுப்பினர்களை சந்தித்து இந்த பெருந்தொற்று காலத்தில் நீதிமன்றங்கள் பணியாற்றுவதற்கு உதவியாக இருக்கும்படியும் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொண்டு உயர்நீதிமன்றம் மற்றும் அரசின் வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் ஆய்வின் போது அம்மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி வசந்தலீலா மாவட்ட ஆட்சியர் திரு கிளாட்சென் புஷ்பராஜ் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் மற்றும் தலைமை குற்றவியல் நீதிபதி திருமதி மகேஸ்வரி ஆகியோர் உடனிருந்தனர் பழைய மாமல்லபுரம் சாலை இரண்டாவது திட்டத்தை அமல்படுத்துவதற்காக தமிழ்நாடு சாலை மேம்பாட்டுக் கழகம் செங்கல்பட்டு மாவட்டம் படூர் கிராமத்தில் உள்ள கல்லேரி எனும் ஏரியை மணல் மூலம் நிரப்புவதாகவும் எனவே இதற்கு தடை விதிக்க கோரி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த பொதுநலன் வழக்கானது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் அமர்வில் கடந்த பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று விசாரணைக்கு வந்தபோது நீதியரசர்கள் மாநில அரசு நீர்நிலையில் எவ்வித ஆக்கிரமிப்பும் செய்ய அனுமதிக்கக்கூடாது என்றும் நீர்நிலைகளை நிரப்பி சாலை அமைப்பதற்கு பதில் மேல்நிலை சாலை அமைக்கலாம் என்றும் கூறினார்கள் மேலும் இயற்கையை அழித்து வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவிட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் நெமிலிச்சேரி கிராமத்தை சேர்ந்த நபர் தங்களது கிராமத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் தண்ணீர் வழங்கும் பணி நடந்து வருவதாகவும் இதற்காக கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் நீர்த்தேக்க தொட்டி உள்ளதாகவும் ஆனால் ஏற்கனவே அரசு பள்ளி மைதானத்தில் ஒரு நீர்த்தேக்க தொட்டி உள்ளது என்றும் இப்போது கூடுதலாக மற்றொரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டினால் மைதானம் சுருங்கிவிடும் என்றும் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் எனவே நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் அவ்வழக்கானது கடந்த பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது விசாரணையில் நீதியரசர் பள்ளி மைதானத்துக்குள் ஏற்கனவே ஒரு நீர்த்தேக்கத் தொட்டி இருக்கும் பட்சத்தில் மற்றொரு நீர்த்தேக்கத் தொட்டியை கட்டக்கூடாது என்று உத்தரவிட்டார் திருவண்ணாமலை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்டத்தில் பணிபுரியும் குற்றவியல் நீதிபதிகள் மற்றும் உரிமையியல் நீதிபதிகளுக்கான பயிற்சி வகுப்பானது அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் தலைமையில் கடந்த பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு வளாகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது வேலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பட்டியல் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட தன்னார்வலர்களுக்கான பயிற்சி வகுப்பானது அம்மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்ற தலைவர் திரு அருணாச்சலம் அவர்கள் தலைமையில் அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வளாகத்தில் கடந்த பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் சர்வதேச நீதி நாள் அம்மாவட்ட நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் சார்பில் கடந்த பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வளாகத்தில் அனுசரிக்கப்பட்டது இதேபோன்று தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலின் பேரில் அனைத்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பிலும் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சர்வதேச நீதி நாள் அந்தந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வளாகத்தில் அனுசரிக்கப்பட்டது இத்துடன் இன்றைய நீதிமன்ற செய்திகள் நிறைவடைகிறது நன்றி வணக்கம் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வடக்கு கோட்டை சாலை உயர்நீதிமன்ற வளாகம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் நான்கு சட்ட உதவி மற்றும் ஆலோசனைக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று மற்றும் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று நான்கு மூன்று மூன்று ஆறு மூன்று மற்றும் ஒன்று ஐந்து ஒன்று ஆறு கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து இரண்டு நான்கு நான்கு ஒன்று லீகல் அசிஸ்டன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஹெல்ப்லைன் மொபைல் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ சிக்ஸ் த்ரீ மின்னஞ்சல் டிஎன்எஸ்எல்எஸ்ஏ டாட் எல்ஏஇ அட் ஜிமெயில் டாட் காம் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு புதுடெல்லி சட்ட உதவி தொலைபேசி எண் பூஜ்யம் ஒன்று 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 ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று 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 ஐந்து ஒன்று பூஜ்ஜியம்